குட் மார்னிங் फ्रेंड्स இந்த நாள் எல்லாரும் சந்தோஷமான நாளாமே இறைவனை வேண்டிக்கிட்டு இன்னைக்கு சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம ஸ்மார்ட் மரி குக்கிங்ல பண்ண போறது நெத்திலி 65 அது பண்றதுக்கு முதல்ல என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழச்சாறு 2 ஸ்பூன் தயிர் உப்பு தேவைக்கு எடுத்துக்கலாம் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கோங்க கொஞ்சமா கறிவேப்பிலை எடுத்துக்கலாம் 1 ஸ்பூன் அரிசி மாவு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா 1/2 ஸ்பூன் மிளகு பொடி 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி 1 ஸ்பூன் வத்தல் பொடி அப்புறமா நெத்திலி மீன் மீனோட தலை குடல் அப்புறமா வால் இது மூணையுமே எடுத்துட்டு மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நெத்திலி மீன் அப்புறமா சாள மீன் இது ரெண்டு மீனுமே நீங்க வந்து க்ளீன் பண்ணும்போது தலை குடல் வால் இதெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த மீனை வந்து வெறும் சட்டில போட்டு லைட்டா உரசி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் சும்மா வந்து சட்டில போட்டு கையை வச்சு நல்லா இப்படி இந்த மாதிரி உரசி விட்டுக்கோங்க ஏன் அப்படினா இந்த நெத்திலி மீன் சாள மீன் ரெண்டுலயுமே வந்து மேலே வந்து ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல படிஞ்சி இருக்கும் அத வந்து நீங்க சட்டில போட்டு உரசி எடுத்தீங்க அப்படினா அந்த வெள்ளை கலர்ல படிஞ்சி இருக்குறது வந்து போயிடும் அதனால ரெண்டு மீனையுமே வந்து நீங்க கழுவும்போது இதே மாதிரி லைட்டா உரசி எடுத்துக்கோங்க உரசி எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊத்தி ஒரு ரெண்டு மூணு வாட்டி தண்ணி விட்டு அத வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க மீனை வந்து பொரிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நாம இப்ப வந்து பிரட்டி வச்சிரலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுல் எடுத்துட்டு அதுல வந்து நாம கழுவி வச்சிருக்கிற மீனை வந்து இதல சேர்த்துக்கலாம் எல்லா மீனையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா எண்ணெய் கறுவப்பிலை இது ரெண்டையும் தவிர மீதி எல்லாத்தையுமே இதல வந்து சேர்த்துக்கோங்க எலுமிச்சம்பழச்சாறு அப்புறமா தயிர் அப்புறம் அந்த அரிசி மாவு மசாலா எல்லாத்தையுமே இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இத வந்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் மசாலா எல்லாத்தையுமே நாம இப்ப mix பண்ணியாச்சு இத வந்து என்னமா ஒரு அரை மணி நேரம் போல இத வந்து மூடி வச்சு அப்படியே விட்டுறலாம் வெளியவும் வைக்கலாம் அப்படி இல்லனா ஃபிரிட்ஜ்ல வச்சு எடுத்தாலும் ஒண்ணே இல்ல நான் வந்து இப்போ இத மூடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வெளிய வைக்க போறேன் இத வந்து ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிருச்சு இப்போ வந்து இதல வந்து மசாலா எல்லாமே நல்லா வந்து mix ஆகி இருக்கும் அந்த மீனுக்குள்ள எல்லாம் மசாலா வந்து நல்லா ஊறி இருக்கும் இத வந்து என்னமா நாம பொரிச்சு எடுத்துறலாம் அடுப்புல கடாய் வெச்சுக்கோங்க கடாய் வெச்சிட்டு நாம எடுத்து வச்சிருக்கிற எண்ணெய் இதல சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நாம வந்து எடுத்து வச்சிருக்கிற அந்த மீன் வந்து இதல போட்டுக்கோங்க இது லைட்டா ஒரு பக்கம் பொரிஞ்சதும் மறுபடியும் மறைச்சி போட்டு அடுத்த பக்கம் வந்து வேக வச்சு எடுத்துறலாம் நீங்க வந்து காரம் வந்து அதிகமா விரும்புவீங்க அப்படினா இதுல வந்து ஒரு ஸ்பூன் வத்தல் பொடிக்கு பதிலா கூட வந்து ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா மிளகு பொடி கூட எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம் ஏன் அப்படினா நாம வந்து இதல சேர்த்திருக்கிற அந்த எலுமிச்சம்பழமும் அந்த தயிரும் வந்து அந்த காரத்தை வந்து அப்படியே டாமினேட் பண்ணி விட்டுறோம் அதனால நீங்க வந்து காரம் விரும்புவீங்க அப்படினா இதல வந்து காரம் வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க அதுக்காக கொஞ்சமா மீன் எடுத்துட்டு 4 ஸ்பூன் 5 ஸ்பூன்னு காரம் சேர்த்துறாதீங்க அதுக்கு அப்புறம் காதுல இருந்து புக வர ஆரம்பிச்சிரும் நெத்திலி மீன் வந்து பொரிக்கும் போது சும்மா சும்மா திருப்பி போட்டுட்டு இருக்க கூடாது ஏன்னா மீன் வந்து பொடிஞ்சு போயிடும் அதனால கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா லைட்டா வந்து இதே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க மீன் வந்து இப்ப லைட்டா கொட்ட ஆரம்பிச்சிட்டு இருக்கு இதே மாதிரி அது கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படினா மீன் வந்து வெந்திருச்சு அப்படின அர்த்தம் இந்த டைம் வந்து நாம வந்து மீன் வந்து எடுத்துறலாம் அவ்வளவுதான் மீன் வந்து நல்லா வெந்திருச்சு இனிமே வந்து மீதி இருக்கிற மீனையே இதே மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துறலாம் காரம் வந்து கம்மியா இருந்தாலுமே இது வந்து சாப்பிடுறதுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட்ல வந்து நல்லா இருக்கும் சாதத்தோட எல்லாம் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் சப்போஸ் நீங்க வந்து காரம் விரும்பியா இருந்தா மட்டுமே காரம் வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லனா இந்த அளவு காரமே நல்ல டேஸ்ட கொடுக்கும் அவ்வளவுதான் நாம வந்து இப்போ எல்லா மீனையுமே பொரிச்சு எடுத்தாச்சு எல்லா மீனையுமே பொரிச்சதுக்கு அப்புறமா
நாம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை வந்து இதல லைட்டா போட்டு பொரிச்சு எடுத்துறலாம் கருவேப்பிலை வந்து நல்ல மொறுமொறுன்னு பொரியற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் அந்த மீனோட சேர்த்து நாம சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அந்த கருவேப்பிலையோட சலசலப்பெல்லாம் இப்ப அடங்கிருச்சு அப்படினா கருவேப்பிலை வந்து நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இத வந்து என்ன நாம எடுத்துறலாம் அப்படியே இந்த கருவேப்பிலை எடுத்துட்டு போய் நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மீன்ல வந்து இத போட்றலாம் போட்டுட்டு லைட்டா ஒரு mix பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளவுதான் நம்மளுடைய நெத்திலி 65 வந்து ரெடி ஆயிருச்சு இந்த நெத்திலி 65 வந்து இந்த பொரிச்ச கருவேப்பிலையோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த நெத்திலி 65 உங்க வீட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா விரும்புங்க பகிருங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு மறக்காம ஆல் கொடுத்துருங்க விரைவில் அடுத்த உணவுடன் உங்கள் ஸ்மார்ட் குமரி குக்கிங் நன்றி வணக்கம்